நேற்றைய நிகழ்ச்சியில் எம்எஸ் அம்மா அவர்கள் வாழ்க்கையில் நேரிட்ட ஒரு சம்பவம் என்று தொடங்கி திருமலா திருப்பதி தேவஸ்தான அதிகாரி பிரசாத் அப்படிங்கிறவருக்கு இரண்டு கடிதங்கள் வந்தது என்கின்ற தகவலை சொல்லியிருந்தேன். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி. அந்த கடிதத்தில் என்ன இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, எம்எஸ் அவர்கள் வாழ்க்கையில் இப்போ சிரம திசையில் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து அவர்களுக்கு ஏதாவது திருமலா திருப்பதி தேவஸ்தானம் உதவி செய்யணும். உதவினா அந்த அது வந்து பண உதவியாக தான் செய்யணும்னு கிடையாது, ஏதாவது செய்யலாம். ஏன்னா திருமலா திருப்பதிக்கு அம்மா அவர்கள் நிறைய கைங்கரியம் செய்திருக்கிறார்கள். நான் சொன்னேன் இல்லையா, சுப்பிரபாதம் அது அவர்கள் பாடி கொடுத்துருக்காங்க. அதுக்கான ராயல்ட்டி அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பைசாவை வாங்கிக்கல, அங்கே இருக்கக்கூடிய வேத பாட சாலைக்கு அது பயன்படட்டும் அப்படின்ட்டாங்க. அந்த ராயல்ட்டி தொகை இருக்கு இல்லையா, அது வந்து லட்சக்கணக்கான ரூபாய் அந்த காலத்திலேயே. ஏன்னா அந்த சுப்பிரபாதம் கேசட்டு ஒலிக்காத இடம் கிடையாது பாரத தேசம் முழுக்க. அது இன்றைக்கும் அது விற்று கொண்டு இருக்கிறது, அதில் ராயல்ட்டி வந்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் வந்து அந்த மலைக்கின்னு செய்த எந்த ஒரு சேவைக்கும் கைங்கரியத்திற்கும் அவர்கள் வந்து பைசா வாங்கிக்கல. அதனால் இந்த இடத்துல அவர்களுக்கு இப்போது கடிதம் வருகிறது. அந்த அந்த கடிதம் உண்மையிலே வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அதை பார்த்த உடனே அவர் வந்து அம்மாவுக்கு கஷ்டமா, ஆனால் அவ அப்படி எனக்கு யாருமே சொல்லலையே, சரி அது என்ன அப்படின்ட்டு நான் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து சென்னைக்கு அந்த பிரசாத் அப்படிங்கிற அந்த திருமலா திருப்பதி தேவஸ்தான அதிகாரி அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சென்னைக்கு வருகிறார். வந்த பிறகு அவர் நிலைமையை தெரிந்து கொள்ளுகிறார். எம்எஸ் அம்மாவோட கணவர் சதாசிவம் அவர்கள் கல்கி எஸ்டேட் கடன் காரணமாக அதை வித்துட்டார், வித்துட்டு வள்ளுவர் கோட்டத்துக்கு பக்கத்தில் குடி போயிட்டார் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் அவர் தெரிந்து கொள்ளுகிறார். இந்த ரெண்டு கடிதம் யார்கிட்டேருந்து வந்ததுன்னு நான் சொல்லணும் இல்லையா. ஒன்று வந்து மகா பெரியவர்கிட்டேருந்து வந்தது, இன்னொன்று வந்து சத்யசாயி பாபா புட்டபர்த்தியிலிருந்து வந்தது. அவர்கள் தான் தேவஸ்தானத்துக்கு கடிதம் எழுதி அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கலை போக்க சொல்லி கடிதம் போட்டது. இந்த இடத்துல நிறைய கேள்விகள் எழும். அவர்கள் வந்து இந்த உலகத்தில் எவ்வளவோ பெரிய பணக்காரர்கள், டாடா பிர்லாக்கள், டிவிஎஸ் போன்ற மகத்தான நிறுவனங்கள் இருக்கு, ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள்னா இவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. இவர்களே சொல்லவும் தேவையில்லை, இவர்கள் கஷ்டப்படுவதாக இவர்கள் தெரிந்து கொண்டாலே கூட ஐயோ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் இவர்கள் உதவி செய்து விடுவார்கள். ஆனால் சுயமரியாதை பண்பாடு இதனுடைய காரணமாக இவர்கள் அந்த கஷ்டத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் ஒரு எளிய வாழ்க்கைக்கும் தங்களை அவர்கள் தயார்படுத்தி கொண்டு விட்டார்கள். அதுதான் உண்மை. கொடுத்தா வாங்கிக்கிறவங்க கிடையாது, கொடுத்தா வாங்க மாட்டார்கள்னு இவர்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த இரண்டு மகான்களும் பெருமாளால் மட்டும்தான் இந்த அம்மாவனுடைய இந்த சிக்கலை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு உத்தேசம் பண்ணி திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கடித வடிவத்தில் அப்படி ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி விடவும் அந்த அதிகாரியும் வந்து விசாரித்து தெரிந்து கொண்டு அவருக்கு எப்படி உதவி செய்கிறது அப்படின்றது தெரியல. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் நேராக சன்னதிக்கு போனார். பெருமாள் சன்னதிக்கு போய் எனக்கு இப்படி ஒன்று வந்திருக்கு, எனக்கு வந்து அவர்களுக்கு இது வந்து பொது இடம், ஒரு பணத்தை எடுத்துக்கொண்டு போய் கொடுக்க முடியாது, கொடுத்தாலும் அவர்கள் வாங்கி கொள்ள மாட்டார்கள், ஆனால் அவர்களுடைய பிரச்சனை தீர்ந்து அவர்கள் வந்து சிறப்பாக இருக்கணும், எனக்கு என்ன வழி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் அவர்கள் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு, பெருமாளை நீ தான் வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரார். திருப்பதி சன்னதி நமக்கு தெரியும், திருப்பதி போன அத்தனை பேருக்கும் தெரியும், வளர்ச்சியில் நின்று கோபுரங்களை கடந்து முகத்வாரம் வழியாக அப்படி உள்ளே போய் அப்புறம் இந்த ஏழு வாசல் கடந்து அப்படின்னு அது தெரியும். இவரும் அப்படி போய் சேவிச்சுட்டு அப்படி வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட முகத்வார பகுதி, அங்கே ஒரு குழுவினர், அதுக்கு பேர் மகாத்வாரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர், அவர்கள் வந்து அன்னமாச்சாரியாவினுடைய கீர்த்தனைகளை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். கீர்த்தனையை வந்து ராகத்தாளத்தோடு அழகாக பாடினால் கேட்குறதுக்கு ரொம்ப இன்பமாக இருக்கும். ஆனால் அவர்கள் கச்சாமுச்சான்னு பாடின்னு இருக்காங்க. அவர்கள்கிட்ட பக்தி இருக்கே தவிர இசை ஞானம் இல்லை. சரி பக்தி போகிறோம், எல்லார்கிட்டேயும் எல்லாருக்கும் குரல் பலம் இருக்குமா, இருக்காது, அதுக்காக பாடக்கூடாதா என்ன முயற்சி. அவர் அதை கேட்டுக்கொண்டே அப்படியே வரார். அதற்கு பிறகு அவர் என்ன பண்ணார்னா, கடிதம் எழுதுன்னு பெரியவர்கிட்டயே வரார். பெரியவரை வந்து சந்திக்கிறார்.
சந்தித்து பெரியவர்கிட்ட சொல்லும்பொழுது பெரியவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, இந்த மாதிரி எனக்கு தெரியும் நீ எதற்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க, அதுக்கப்புறம் நீ என்னை வந்து பார்த்துருக்க, அங்கே என்ன நடந்தது சொல்லு அப்படின்னார். அவர் சொன்னார், இந்த மாதிரி போனேன், பிரார்த்தனை பண்ணிட்டேன், வரும்போது ரமாச்சாரியா கீர்த்தனைகளை சிலர் பாடிக்கொண்டிருந்தார்கள் அப்படின்னு போது அப்போ தான் அவர் சொல்கிறார், இந்த அம்மாவோட பிரச்சனை தீரணும், இவர்கள் திரும்பவும் செழிப்பாக வரணும்னு சொன்னால் இவர்கள் எப்போ சுப்பிரபாதம் பாடினார்களோ அதுபோல் இந்த அன்னமாச்சாரியா கீர்த்தனைகளையும் அம்மாவை வைத்து பாட சொல். அப்படி நீ பாட சொல்லணுங்கிறதுக்காகத்தான் அந்த பெருமாள் வந்து அந்த இடத்துல அவர்களை பாட செய்திருக்கிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? உண்மையில் அவர்கள் அந்த யாத்திரை வந்து சுவாமியை தரிசனம் பண்ண வந்தவர்கள் அல்ல, அவர்கள் கந்தர்வர்கள். உனக்கு தெரியணுங்கிறதுக்காகவே அவர்கள் வந்து அந்த இடத்துல அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன அவருக்கு அப்படியே சிலிர்த்து போச்சு. அவர்கள் எடுத்து கொடுத்துருக்கார்கள். இப்போ நீ போய் அம்மாக்கிட்ட இந்த மாதிரி அன்னமாச்சாரியா கீர்த்தனைகளை பாடுங்கோ அப்படின்னாக்கா அவர்கள் பாடப்போகிறாங்க, அதுக்கு ராயல்ட்டி உண்டு. அந்த ராயல்ட்டியை கொடுக்கும்பொழுது அவர்களுடைய பிரச்சனை தீர்ந்துடும் இல்லையா? ரெண்டு விஷயம், ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா. அன்னமாச்சாரியா கீர்த்தனைகளும் சுப்பிரபாதம் போல பிரசித்தி பெறும், போய் சேரும், அவர்களுடைய பிரச்சனையும் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பெரியவர் தான் வந்து ஒரு பாதை காட்டுகிறார். இந்த சிடுக்குகளை எல்லாம் அவர் அப்படியே எடுத்து விடுகிறார். இது ரொம்ப சிறப்பாக இருக்குது, இதை அவர்கள் மறுக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் அவர்கள் திருப்பதி பெருமாளோட படம், பிரசாதம் இவைகளோடு கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாட்டுக்கு வந்து சந்திக்க வரும்பொழுது அப்போ அம்மா உள்ளே இருக்காங்க. சதாசிவம் தான் வந்து இவர்களை வரவேற்று உட்கார செய்து என்ன விஷயம்னு கேட்குறார். பிரசாதத்தை கொடுக்குறார். திருப்பதியிலேருந்து வந்திருக்கோம், தாங்க முதல்ல சன்னதி பிரசாதம், ரொம்ப சந்தோஷம். எதற்கு அப்படின்னு உடனே அம்மாவை பாட சொல்லணும், அதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு உடனே அப்போ சதாசிவம் சொல்கிறார், வயசாகிடுத்து சுபுவால் இப்போ முன்ன போலெல்லாம் பாட முடியல, ஓய்வு தேவை, அதனால் பாடக்கூடிய நிலையில் இல்லையே, என்ன பண்ணுறது அப்படிங்கிறார். அடுத்தது என்ன பாடணும் அப்படின்னும்போது இந்த மாதிரி அன்னமாச்சாரியா கீர்த்தனை தெலுங்கில் அப்படின்னு சொல்லும்பொழுது அவளுக்கு வந்து தெலுங்கு பாஷை அப்படிங்கிறது வந்து தெரியாதே, அதை வந்து ஸ்பஷ்டமாக புரிந்து கொண்டு பாடுறது அப்படிங்கிறது வந்து, அதுவும் அந்த கீர்த்தனை அன்னமாச்சாரியா கீர்த்தனை ரொம்ப டஃப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தவிர்க்கிற விதமாகவே அவர் பேசுகிறார். அப்போ அம்மா வந்து உள்ளே இருந்தவங்க குளித்து முடித்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்தவங்க திருப்பதியிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷமாக பிரசாதத்தை எல்லாம் வாங்கி கொண்டு சதாசிவம் அவர்கள் சொன்னதையும் கேட்டுக்கொண்டு அப்படி இருக்கும்பொழுது இவர் சொல்கிறார், உங்களால் முடியும், தயவுசெய்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னும்பொழுது அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் முயற்சி செய்து பாடுறேன், எனக்கான சக்தியை அந்த வேங்கடவனே தருவான் அப்படின்னு உடனே, அப்பா நமக்கு வந்து நாம் நினச்சா போல் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டு விட்டார்கள்னு சொல்லி அதற்கு பிறகு அதுக்கான ஏற்பாடு நடந்து அம்மா அவர்கள் பாடினார்கள். பாடினதற்கு பிறகு ராயல்ட்டியை எடுத்துக்கொண்டு போகிறாங்க. போகும்போது இப்போ வழக்கம் போல் அம்மா என்ன சொல்கிறா, இல்லை இல்லை நான் வாங்கிக்க மாட்டேன், கோவிலுக்கே அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லை இந்த சூழ்நிலையில் இது வந்து இனிமேல் வந்து ராயல்ட்டியை வந்து அவரவர்களுக்கே கொடுத்துடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விதியை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இனிமேல் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும், இதில் நீங்கள் மட்டும் சம்மந்தப்படலை, இசையமைத்தவர்கள் மற்றவர்கள் எல்லோரும் இருக்கார்கள், இது வந்து இது ஒரு ஒழுங்கு, இந்த ஒழுங்கை கடைபிடிப்பது அப்படிங்கிறது தான் நல்லது, நீங்கள் கட்டாயமாக வாங்கிக்கணும், இது வந்து பகவத் பிரசாதம், ஒன்றும் சும்மா உங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல, இன்றைக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு ஒரு தொகை, உதவியாக இருந்து பாடின அவருடைய டாட்டர் அவருக்கு ஒரு தொகையை வங்கியில் போட்டு அதிலிருந்து ஒரு வட்டி வந்து அதற்கு பிறகு அந்த தொகையில் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் அம்மா வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது நான் ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது ரொம்ப ரொம்ப சுருக்கமாக நான் இந்த இடத்துல சொல்கிறேன். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, நல்ல குருவினுடைய கடாட்சம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு இருக்கும் பட்சத்தில் அந்த குருநாதர்கள் விதிவசத்தால் ஏற்படுகிற தவறுகள் சிக்கல்களில் இருந்தும் கூட விடுவிப்பார்கள். நாம் வந்து பொறுமையாக நம்பிக்கை இழந்து விடாமல் நாம் வந்து நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினைத்து கொண்டு அந்த ஞானத்தோடு இருந்து விட்டால் போதும். யார் இறைவன் வேடிக்கை பார்க்குறவன் கிடையாது.
அதுதான் இதில் நாம் வந்து இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளப் போகிற தெரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மை இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.